இங்கே ஏபிசின்னு ஒரு முக்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு இது செங்கொத்து முக்கோணமாக இருக்குல்ல பாருங்க இந்த முக்கோணம் பித்தோக்ரஸ் தேற்றத்தை பூர்த்தி செய்தான்னு பார்க்க போகிறோம் எட்டு வர்க்கம் அறுபத்து நான்கு கூட்டல் பதினைந்து வர்க்கம் இருநூற்று இருபத்து ஐந்து அப்போ அறுபத்து நான்கு கூட்டல் இருநூற்று இருபத்து ஐந்து என்ன கிடைக்கும் இருநூற்று எண்பத்து ஒன்பது இந்த இருநூற்று எண்பத்து ஒன்பது ஆ இதை பதினேழு வர்க்கம்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த முக்கோணம் பித்தோக்ரஸ் தேற்றத்தை பூர்த்தி செய்யுது அப்போ இது செங்கோத்து முக்கோணம்னு இப்படி கோணத்தை நாம் குறிச்சுக்கிறோம் ஆனால் நாம் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் அடைப்பு கோணம் ஏபிசி அதாவது இந்த கோணம் கூட்டல் அறுபது டிகிரியின் மதிப்பைத்தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல இந்த மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் இதை தீர்க்கிறதுக்கு திரிகோணத்தில் சில வாய்ப்பாடுகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை நாம் இங்கே எழுதலாம் ம் காஸ் அடைப்பு ஏ கூட்டல் பி சமம் காஸ் ஏ பெருக்கல் காஸ் பி கழித்தல் சைன் ஏ பெருக்கல் சைன் பி இப்போ இங்கே அடைப்பில் இருக்கிற எண்களை கொண்டு இந்த வாய்ப்பாடை மாற்றி எழுதலாம் காஸ் அடைப்பு கோணம் ஏபிசி கூட்டல் அறுபது டிகிரி சமம் ஆ இந்த வாய்ப்பாடு எப்படி மாறும்னா காஸ் கோணம் ஏபிசி பெருக்கல் காஸ் அறுபது டிகிரி கழித்தல் சைன் கோணம் ஏபிசி பெருக்கல் சைன் அறுபது டிகிரி இங்கே எழுதிக்கலாம் கோணம் ஏபிசி இங்கேயும் கோணம் ஏபிசி அடுத்து இங்கே அறுபது டிகிரி இங்கேயும் அறுபது டிகிரி இப்போ ஒவ்வொரு உறுப்பின் மதிப்பையும் எடுத்து நாம் எழுத போகிறோம் முதல்ல காஸ் கோணம் ஏபிசியின் மதிப்பு என்னவாக இருக்கும் அதன் மதிப்பை இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ம் வாங்க பார்க்கலாம் காஸ் கோணம் ஏபிசி நம்ம சோகாட்டோக்கு போவோம் அதாவது எஸ்ஓஹெச் சோஹ் அப்படிங்கிறது சைன் சமம் கீழ் எதிர்பக்கம் கா சிஏஹெச் அப்படிங்கிறது காஸ் சமம் அடுத்துள்ள பக்கம் கீழ் கர்ணம் டா என்பது டேன் டிஏஎன் சமம் எதிர்பக்கம் கீழ் அடுத்துள்ள பக்கம் புரிஞ்சுதா அப்ப காசை கண்டுபிடிக்க பக்கத்தில் உள்ள பக்கம் கீழ் கர்ணம் அப்ப பக்கத்தில் இருக்கும் பக்கம் பதினைந்தின் கீழ் கர்ணம் பதினேழு அப்போ காஸ் கோணம் ஏபிசி சமம் பதினைந்தின் கீழ் பதினேழு அப்போ இந்த உறுப்பின் மதிப்பு பதினைந்தின் கீழ் பதினேழு சரி காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பு என்ன இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முப்பது அறுபது தொண்ணூறு இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்படி முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிக்கிறோம் முப்பது அறுபது தொண்ணூறு இது செங்குத்து முக்கோணம் இது அறுபது டிகிரி பக்கம் இது முப்பது டிகிரி பக்கம் செங்குத்து கோணமாக இருக்கிறதால இந்த முக்கோணத்தின் கரணம் ஒன்று முப்பது டிகிரிக்கு எதிர்பக்கம் ஒன்றின் கீழ் இரண்டு அறுபது டிகிரிக்கு எதிர்பக்கம் இந்த ஒன்றின் கீழ் இரண்டு வர்க்கம் மூலம் மூணால் நம்ம பெருக்கினோம்னா கிடைக்கும் அப்போ வர்க்கம் மூலம் மூன்றின் கீழ் இரண்டு இந்த காஸ் அறுபது டிகிரியை இங்கே நம்ம ஆரஞ்சு நிறத்தில் குறிச்சுக்கலாம் காஸ் அறுபது டிகிரி சமம் பக்கத்தில் உள்ள பக்கம் கீழ் கர்ணம் அப்போ ஒன்றின் கீழ் கீழ் ஒன்று அப்போ சமம் ஒன்றின் கீழ் இரண்டு இப்போ சைன் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா சைன் கோணம் ஏபிசி அதாவது இந்த மதிப்பு இதை கட்டம் போட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த முக்கோணத்தை பாருங்கள் சைன் சமம் எதிர்பக்கம் கீழ் கர்ணம் இங்கே எதிர்பக்கம் எட்டு கீழ் கர்ணம் பதினேழு அப்போ சைன் கோணம் ஏபிசி சமம் எட்டின் கீழ் பதினேழு கடைசியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது சைன் அறுபது டிகிரியின் மதிப்பெத்தான் இந்த முப்பது அறுபது தொண்ணூறு டிகிரி முக்கோணத்தை பாருங்கள் சைன் அறுபது டிகிரியை கண்டுபிடிக்க எதிர்பக்கம் கீழ் கர்ணம் மதிப்பை நாம் எடுக்கணும் அப்போ எதிர்ப்பக்கம் வாக்கு மூலம் மூன்றின் கீழ் இரண்டு கீழ் கர்ணம் ஒன்று அப்போ சைன் அறுபது டிகிரி சமம் வர்க்கம் மூலம் மூன்றின் கீழ் இரண்டு இங்குள்ள அனைத்து உறுப்புகளின் மதிப்புகளையும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சைன் அறுபது டிகிரியை நீல நிறத்தில் கட்டம் போட்டு காமிச்சுக்கலாம் இந்த உறுப்புகளின் மதிப்புகளை இங்கே நம்ம எழுதிக்கலாமா காஸ் கோணம் ஏபிசியின் மதிப்பு பதினைந்தின் கீழ் பதினேழு பெருக்கல் காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்றின் கீழ் இரண்டு கழித்தல் சைன் கோணம் ஏபிசி எட்டின் கீழ் பதினேழு பெருக்கல் சைன் அறுபது டிகிரி வர்க்கமூலம் மூலம் மூன்றின் கீழ் இரண்டு இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம் சமம் பதினைந்தின் கீழ் பதினேழு கூட ஒன்றின் கீழ் இரண்டை நாம் பெருக்கணும் அப்போ பதினைந்தின் கீழ் முப்பத்தி நான்கு நமக்கு கிடைக்கும் இல்லையா கழித்தல் இந்த எட்டை இந்த இரண்டால் வகுக்கலாம் அப்போ நான்கின் கீழ் பதினேழு அப்படின்னு வரும் அப்போ நான்கு வர்க்கம் மூலம் மூன்றின் கீழ் பதினேழு பாருங்கள் இதை இன்னும் நாம் எப்படி சுருக்கலாம்னு பார்க்கலாம் இந்த இரு பின்னங்களுக்கும் பொது பகுதியாக முப்பத்து நான்கு எடுத்துக்கலாம் அப்போ இந்த பதினேழை இரண்டால் பெருக்கணும் அதாவது இந்த முழு பின்னத்தையும் இரண்டால் நாம் பெருக்கியாகணும் அப்போ எட்டு வர்க்கமூலம் மூன்றின் கீழ் பதினேழுன்னு நமக்கு கிடைக்கும் அப்போ பதினைந்திலிருந்து எட்டு வர்க்க மூலம் மூனை நம்மளால் கழிக்க முடியாது அப்போ இதுவே சரியான விடை அதாவது பதினைந்தின் கீழ் முப்பத்து நான்கு கழித்தல் நான்கு வர்க்கமூலம் மூன்றின் கீழ் பதினேழு சரி நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்